வணக்கம் மேம் வெல்கம் டு டாக்டர் ஆன் ஒவ்வொரு நாளுமே நீங்க ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கிடைத்து இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நினைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் வழிகள் சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க வரிகளுக்கு வழிகள் இருக்கும் போது ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணாலே வலிகள் குறைஞ்சிடும் சொல்லிட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்புறம் அதிகப்படியா வரக்கூடிய வழி என்ன கழுத்து வழி ஏன்னா அதிகமா நடக்கிறது கிடையாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒர்க் அட் ஹோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ்ன்றதுனால ஃபோனையோ லேப்டாப்பையோ எந்த போஸ்டர்ல வேணால் வச்சு பார்க்கறதுனால அதிகப்படியா கழுத்து வலிகள் வரும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு சிலருக்கு நரம்புகள் அழுத்தம் ஏற்படுறதுனால கூட கழுத்து வலிகள் கொஞ்சம் அதிகப்படியா வருது இந்த கழுத்து வலி என்னென்ன காரணத்தினால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எப்படி நம்ம குணப்படுத்தலாம் இல்லை குணப்படுத்த முடியாத அளவுக்கு குரானிக்கான கழுத்து வலிகள் கூட இருக்கா அதை பத்தி சொல்லுங்க ஓகே இப்போ நெக் பெயின் கழுத்து வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம சித்த மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சகனவாதம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த கழுத்து வலிகளையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாத நோய்கள்ல தான் நமக்கு அதுக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க சகனவாதம் சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த நம்ம தொடர்ந்து வந்து ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து ரொம்ப அந்த போஸ்டர் வந்து மாற்றாமல் பொசிஷன் வந்து நார்மலாக வந்து வைக்காமல் நம்ம மாறி மாறி வந்து நம்ம இது பண்ணும்போது நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே நமக்கு இந்த கழுத்து வலிகள் வந்து ஏற்படுது இப்போது என்ன ப்ராசஸ் வந்து அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைப்பகுதிகளுக்கு அடுத்து நம்மளுடைய கழுத்து பகுதிகளிலேருந்து நம்மளுடைய கீழே இடுப்பு பகுதிகள் வரலையும் நமக்கு வந்து சின்ன சின்ன எலும்புகள் மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு செயின் மாதிரி நமக்கு இதான் வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஸ்பைனல் கார்டில் நமக்கு கழுத்து எலும்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜாயின்ஸ் மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று நமக்கு வந்து பொருந்தி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்க் அதாவது வந்து நமக்கு ஒரு குஷன் மாதிரி அந்த ஒரு எலும்புகளுக்கும் இன்னொரு எலும்புகளுக்கும் இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜாயின்ட் ஸ்பேஸோடு சேர்த்து அந்த பென் பண்ணுறதுக்கு வளைக்கிறதுக்கு நமக்கு அந்த அசைவுகள் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு எலும்புகளுக்கும் இன்னொரு எலும்புகளுக்கும் நமக்கு வெட்டி ப்ராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த எலும்புகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜவு போன்ற பகுதியில் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெல்லி லைக் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் இது இந்த டிஸ்க்கு அந்த ஜெல்லி லைக் மெட்டீரியல் வந்து இருக்கிறதுனால தான் அந்த கழுத்து பகுதியை நம்ம வந்து மடக்கிறதுக்கோ அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஃபார்வேர்ட் நம்ம வந்து கொண்டு வரது லெஃப்ட் ரைட்டில் வந்து இது பண்ணுறது நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போது நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கில் வந்து நமக்கு ஓவர் வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த நார்மலான பொசிஷனில் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் பிதுக்கம் ஏற்பட்ட டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு வந்து சொல்லும் அந்த டிஸ்க் வந்து நமக்கு மூவ் ஆகி நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு வந்திருந்துச்சு அப்படின்னாலும் அந்த உள்ளுக்கு போகக்கூடிய நமக்கு நரம்புகள்ல வந்து ஒரு விதமான அழுத்தம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுடைய எலும்புகள் இருந்து நமக்கு ஷோல்டர் வழியா நம்மளுடைய தோள்பட்டை வழியா நம்மளுடைய கைகளுக்கு விரல்களுக்கு வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த பிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டுவட பகுதிகளில் கழுத்தெலும்புகள்ல வந்து போன்ஸ்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா குரோத் வந்து இருக்கு அப்படின்னா அது போய் நம்மளுடைய தண்டுவட பகுதியை வந்து அழுத்தும் போது ஸ்பைனல் கார்டையோ இல்லை அங்கே போகக்கூடிய நரம்புகளை வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தம் பொழுது நமக்கு வழிகள் நமக்கு மறுத்து போகிற தன்மைகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கடுத்து இப்போ ஏதாவது இன்ஜுரி ஆகுது நமக்கு எதாவது இப்போ கீழே விழுந்துடுறோம் இல்லை வந்து எதாவது ஆக்சிடென்ட் ஆகும்பொழுதோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் இப்போ சொன்ன மாதிரி டிஸ்க் வந்து பல்ஜாச்சோ அப்படி அப்படின்னா நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்படும் பொழுதோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இல்லை நமக்கு கிராக்ஸ் மாதிரி வந்து நம்ம இந்த வெட்டி ப்ராஷில் முதுகு தண்டுவட எலும்புகளில் வந்து விழுது அப்படின்னா நமக்கு வந்து வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதிகளில் முதுகு தண்டோட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைநார்கள் அதாவது லிகமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதை நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இயற்கையாகவே வந்து நமக்கு இருக்கக்கூடியதில் அந்த லிகமெண்ட்ஸில் ஏதாவது வந்து கிழிவுகள் ஏற்படுது டியர் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு கழுத்து பகுதிகளில் வலிகள் கைகளில் வந்து வலிகள் ஏற்படுறது அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் நமக்கு தசைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீக்னஸ் வந்து ஏற்படுது அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து கை கழுத்து வலிகள் வந்து இருக்கிறதே தெரியாமல் கை மட்டும் வந்து தூக்க முடியல அந்த ஷோல்டரில் மட்டும் வந்து வழிகள் இருக்குது நார்மலாக வந்து கை தூக்க முடியல இல்லை ரொட்டேட் பண்ண முடியல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய எலும்புகள்லேயும் வந்து பாதிப்புகள் இருக்கும் அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ்லேயும் நமக்கு வந்து வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கைகளை வந்து நம்ம அசைக்க முடியாத அளவுக்கு வந்து வழிகள் தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த ஓவர் யூஸ் வந்து கொடுக்குறோம் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணுறது இல்லை வந்து ஹெவியா வந்து வெயிட் வந்து நம்ம லிஃப்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஒரு எலும்புகளுக்கும் இன்னொரு எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் மாதிரி ஒரு ஜவ்வு போன்ற பகுதி அந்த குஷனுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பசைப்பு தன்மை உள்ள ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஸ்கில் வந்து கிழிவுகள் ஏற்பட்டு நமக்கு அங்கேருந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு லீக்கேஜ் ஆகி நமக்கு வெளியில் வரும்போது அது போய் நம்ம தண்டுவட பகுதி அந்த நரம்புகளை வந்து அழுத்தும் போது நமக்கு வலிகள் வீக்கங்கள் நமக்கு அசைக்க முடியாத தன்மை ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இந்த மாதிரி காரணங்களாலையும் இப்போ நம்ம சொல்ற மாதிரி தொடர்ந்து ஒரே பொசிஷனில் வந்து வச்சிருக்கோம் அந்த ப்ரோஸ்டர் வந்து நம்ம நார்மலாக வைக்காம கழுத்து பகுதிகள் வந்து நம்ம மாறி மாறி வந்து வைக்கிறோம் இல்லை வந்து டிவி பார்க்குறது அதே மாதிரி வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்றது ஃபோன் யூஸ் பண்றது இதெல்லாம் தொடர்ந்து இப்போ ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி அந்த கழுத்து பகுதியை நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதியை வந்து நம்ம ஷேப் மாற்றி நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி கொடுக்கும்போதும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கழுத்துகளில் வந்து வழிகள் ஏற்படும் அதே மாதிரி நமக்கு இந்த சகனவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்விகல் ஸ்பான்லோசிஸ் வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வாத நோய் நோய் என்பதில் ஒரு வகையாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க உடல்களில் வந்து வாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னாலும் அது வந்து அந்த கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் போய் அந்த ஜாயின்ஸில் வந்து நமக்கு பாதிப்பை வந்து ஏற்படுதுச்சு அப்படின்னாலும் நமக்கு உடலில் வாதம் அதிகமாகும் பொழுதும் இந்த சகன வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுத்து பகுதிகள் கழுத்து வழிகள் சர்விகல் ஸ்பான்லோசிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம தூங்குறோம் அப்படிங்கும்போது நம்ம போஸ்டர் வந்து சரியாக வைக்காம ரொம்ப ஹைட்டாக வந்து தலக வைக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போதே இப்போ ஓவரா நம்ம வந்து அந்த ஒரே பக்கமாக வந்து நம்ம வந்து படுத்துக்கிறது கழுத்து பகுதியை வந்து ஒரு பக்கமாக வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி வந்து தூங்குறது இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு நார்மலாக வழிகள் வந்து கழுத்து பகுதிகளில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இல்லை ரொம்ப லாங் டிரைவ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து டூ வீலர் டிரைவிங்ஸு இல்லை வந்து இந்த மாதிரி வந்து கார் டிரைவிங் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து பண்ணும்போதும் நமக்கு அந்த கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய எலும்புகளில் வந்து நமக்கு தேய்மானங்களும் வந்து ஏற்படலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவு போன்ற பகுதிகள் வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு வெளியில பிதுக்கம் ஏற்பட்டு வந்துச்சு அப்படின்னாலும் வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஓவர் ஸ்ட்ரெயின் வந்து ரிப்பீட்டடாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நார்மலா வந்து கழுத்து வலிகள் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நமக்கு என்ன தொந்தரவுகள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கழுத்துக்கு பின்புறத்தில் ஒரு விதமான வழிகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை தொடர்ந்து நமக்கு தலைப்பகுதிகளிலையும் நமக்கு பின்பக்க தலைப்பகுதிகளையும் நமக்கு வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து தலைவலிகள் வந்து இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் ஆனா வந்து நமக்கு கழுத்து எலும்புகளில் வந்து தேய்மானங்கள் டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் அது வந்து கழுத்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து நமக்கு பின்பக்க தலைவலிகளும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நமக்கு அங்கே நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக வராததுனால நமக்கு தோல்பட்டைகளில் வந்து வலிகள் ஏற்படுறது நமக்கு கை விரல்கள் வரலையுமே வந்து வலிகள் வந்து நமக்கு பரவ ஆரம்பிக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக தும்புனாங்க இல்லை இருமல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அந்த கழுத்து பகுதிகளில் இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு வலிகள் வந்து நம்மளுடைய கைகள்ல நம்மளுடைய கழுத்து பகுதியிலேருந்து ஷோல்டருக்கு கைகளில் விரல்கள் வரலையும் வந்து பரவ ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த நரம்புகள்ல அழுத்தம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்மளுடைய கழுத்து பகுதியிலேருந்து நம்மளுடைய தோல்பட்டை பகுதி கை முழங்கை நம்மளுடைய கை விரல்கள் வரலையும் வந்து உணர்ச்சிகள் இல்லாம நமக்கு வந்து நம்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மருத்துவ போற தன்மைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்துற மாதிரியான பிரிக்கிங் பெயின் வந்து இருக்கும் அதாவது குத்துற மாதிரியான வழிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போது ரெண்டு சைடுமே நமக்கு பாதிப்புகள் ரெண்டு தோல் நமக்கு வந்து பாதிப்பெடுத்து ரெண்டு கைகளிலுமே மறுத்து போகிற தன்மைகள் இந்த மாதிரி வந்து ஏற்படலாம் அப்படி இல்லைனா ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு நெக்கே வந்து திருப்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆகி நமக்கு அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு கழுத்து பகுதிகளில் வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது இதுக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து ஒரு சில வறும சிகிச்சைகள் பஞ்சகர்ம சிகிச்சை சிகிச்சைகள் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து பண்ணும்போது முழுமையாக வந்து சரி பண்ண முடியும் தொடர்ந்து வந்து நம்ம வ வழி மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது

இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகள் வந்து மறுத்து போக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் வந்து வலிகள் வந்து கூட இல்லாமல் இங்கே கைகள் வந்து மறுத்து போகிற தன்மைகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு போடும்போது வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பி தெரியாது திரும்ப ரிமூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு இதுவான வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போ கழுத்து பகுதிகளில் வீக்கங்கள் இருக்கும் நமக்கு தொடைப்பகு சாரி தோள்பட்டை பகுதிகளில் வந்து நமக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அங்கிருந்து நமக்கு அஹ் இரத்த நாளங்கள்ல வந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் பொழுது நமக்கு தோல்பட்டை வழியா நம்மளுடைய கைகளுக்கு வரக்கூடிய ரத்த நாளங்கள்ல நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியா வராம மருத்து போற தன்மைகள் இது எல்லாமே வந்து இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மணிக்கட்டு பகுதிகளில் வலிகள் மருத்துவம் அதுக்கப்புறம் வந்து மருத்துவப் பொருட்தன்மை இருக்கும் ஒரு சில பேருக்கு முழங்கை பகுதிகளில் வந்து வழிகள் வந்து ஏற்படலாம் இன்னொரு சில பேருக்கு வந்து தோல்பட்டைகள் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம் மசில்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய தசைநார்களில் வந்து தசைகளில் நமக்கு வந்து வீக்னஸ் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷோல்டர்களில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் தோல்பட்டை பகுதிகளில் அப்போ வந்து கைகளை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கை தூக்குறதுக்கோ இல்லை வந்து நார்மலாக ரொட்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சின்ன பொருள் வந்து எடுக்கிறதுக்கோ முடியாத அளவுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் comme அந்த தோல்பட்டையை சுற்றி நமக்கு ஒரு இதுமான ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து தோல் வந்து வழிகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டுருப்போம் ஆனால் நமக்கு கழுத்து எலும்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள் நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி டிஸ்க் வந்து நமக்கு வந்து பல்ஜாக இருக்குது அதை தொடர்ந்து தான் நமக்கு இந்த கைகளில் தோல் இந்த மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடிய வழிகள் தான் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் இப்போ தோல்பட்டைகளில் வலிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் வந்து ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இல்லை வந்து வலி மாத்திரைகளோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கழுத்தெலும்புகள்ல முதுகு தண்டுவடல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து தெரியாம இருக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கழுத்தெலும்புகள் இருந்து ரெண்டு ஷோல்டர் பகுதிகள் வழியே நமக்கு கைகளுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வறும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் போது கூட எனக்கு ஷோல்டரில் தான் வந்து பெயின் இருக்கு அங்கே மட்டும் வந்து வந்து எடுத்துக்கணும் வந்து அதுக்கு பேசிக் காரணம் தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஷோல்டரில் கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் ஓகே இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க என் பேர் குமுதா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் வேலூர் காட்பாடில இருந்து பேசுறேன் ஓகே குமுதா இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்விதான் மேடம் உங்க வயசு எனக்கு வயசு முப்பது ஆகுது மேடம் ஓகேம்மா டாக்டர் இணைப்புலதாம்மா இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா எனக்கு இந்த கழுத்து ஃபுல்லா வலி குடுக்குது அதிகமா வலி இருக்குது சரிங்கம்மா சில நேரத்துல வந்து இந்த ஷோல்டர் எல்லாம் வீக்கமாயிடுது சரி ஓகே கை உடைச்சலும் அதிகமா இருக்குது சரிங்கம்மா இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருக்குது இந்த மாதிரி கழுத்து வந்து ரொம்பவுமே வலி அதிகமா இருந்துட்டே இருக்கு டெய்லியுமே இருக்குது இந்த மாதிரி சரிங்கம்மா கை மறுத்து போறது அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா கை மறுத்து போகுது மேடம் சரி ஓகே என்ன ஒர்க் பண்றீங்கம்மா தொடர்ந்து கழுத்தெலும்புகளுக்கு ஏதாவது இப்ப டெய்லரிங் ஒர்க் இல்ல வந்து டிராவலிங் அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் வந்து செய்றீங்களா இல்ல மேடம் நான் வீட்டுலதான் இருக்கேன் சரி ஓகேம்மா இப்போது நமக்கு கழுத்து பகுதிகளில் வழிகள் இருக்குது இப்போ சொல்றீங்க தோல் பட்டைகளில் வீக்கங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளுடைய கழுத்து எலும்புகளில் நமக்கு ஒரு ஒரு எலும்புகளுக்கு நடுவுலையும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஜவ்வு போன்ற பகுதி இருக்கும் அதுல வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு டிஸ்க் பல்ஜா இருந்துச்சு நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு தோள்பட்டை பகுதிகளில் வலிகள் கைகள் வந்து மறுத்து போறது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும் இப்போ நீங்க வீட்டுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல தேவதாரம் அப்படின்னு வந்து கிடைக்கும் அது கூட வந்து குறுந்தொட்டி சீந்தில் கொடி இது மூணும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இப்போ தேவதாரம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சீந்தில் கொடி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் குருந்தொட்டி அப்படின்னு வந்து அதோடய வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கலாம் இது மூணுமே வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க அதுக்கடுத்து நமக்கு அந்த வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த வீக்கங்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம வெளிப்பிரயோகமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தண்டுவட பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ் இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் பொஷிஷனுக்கு வந்து கொண்டு போகும்போது அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு வந்து விரி நார்மலாக வந்து விரிவடைஞ்சு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக ஒரு சில பற்று வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளணும் உள்ளுக்கும் வந்து ப்ராப்பரா வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முழுமையா வந்து சரியாக ஆரம்பிக்கும் திரும்ப திரும்ப இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாம இருக்குமா இப்ப நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இது கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய சர்விகல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகன வாதம் அதே வந்து நமக்கு இடுப்பு எலும்புகள்ல ஏற்படக்கூடிய அஹ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டகவாதம் இந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்பைனல் கார்டுல நமக்கு முதுகு தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் நம்ம உள்ளுக்கும் ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குமா நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து தேய்மானங்கள் இருக்குது இல்லை டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா நீங்கள் உரி பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ

மேடம் இந்த கழுத்து வலி வந்து ரொம்ப நாளா இருக்கும் மேடம் அதால இந்த தலை ஃபுல்லா வலிக்கிற மாதிரி இருக்கு சரிங்க திரும்பி பாக்க நம்ம எல்லாம் கஷ்டமா இருக்கும் மேடம் சரி ஓகேம்மா மறுத்து போகுதுங்களா கழுத்து பகுதிகள்ல கை பயிர்ங்களா ஆஹ் ஆமா மேடம் என்ன ஒர்க் பண்றீங்க மேடம் என்ன ஒர்க் பண்றீங்க வீட்டுலதான் மேடம் இருக்கேன் சரி ஏதாவது வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா தலைப்பகுதிகள்ல வச்சு தூக்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்றீங்களா மேடம் சரி இப்ப எவ்வளவு நாளாக கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்கு தலைப்பகுதிகளில் வலிகள் இருக்குமா ஒரு ஒரு வருஷமுமே இந்த மாதிரிதான் மேடம் வழிகொடுத்துட்டு சரி ஓகே இப்போ கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்கு இப்போ வந்து தலைப்பகுதிகள்ல கூட வலிகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு அங்கே இருந்து தலைப்பகுதிகளிலிருந்து நமக்கு கழுத்து பகுதிகளுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் வந்து சரியா வரல அந்த கழுத்து எலும்புகளில் வந்து நமக்கு வந்து தூரும் சர்விக்கல் போன்ஸ்ல நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும் இப்போ நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எலும்புகளில் தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்பலாம் அந்த டிஸ்க் வந்து நமக்கு வந்து பல்ஜாய் இருக்கும் அங்கே போகக்கூடிய நரம்புகளில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு நோவ் கம்ப்ரெஷன் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுருக்கலாம் அதை தொடர்ந்து தான் நமக்கு கழுத்து பகுதிகளில் வலிகளை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பின்பக்க தலைப்பகுதிகளிலையும் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கைகள்லேயும் நமக்கு வந்து போகிற தன்மைகள் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த வலிகள் வந்து குறையிறதுக்கு அந்த போகிற தன்மைகள் வந்து குறையிறதுக்கு ஆமணு கீழே அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த ஆமணுக்கீலை வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிட்டு அந்த கழுத்து பகுதிகளில் பின்பக்க அந்த தலைப்பகுதிகளில் வந்து நீங்கள் ஒற்றடம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த வழிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ப்ளஸ் அந்த மருத்துவ போகிற தன்மையும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் மூக்கிரட்டை அப்படின்னு வந்து கிடைக்கும் அது கூட வந்து பிரண்டை இது ரெண்டுமே பிரண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ட்ரையாக உள்ளது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பிரண்டை பொடியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மூக்கிரட்டை பொடியும் பிரண்டை பொடியும் ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு அரை ஸ்பூன் நைட் அரை அரை ஸ்பூன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த மூக்கிரட்டை பிரண்டை சேர்ந்து அந்த பொடி வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டே வாங்க உங்களுக்கு அந்த நெக் ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அந்த ஆமணக்கிளை ஒற்றடம் வந்து கொடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்க கழுத்தை வந்து திருப்பும்பொழுது வலிகள் இருக்குது அந்த மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிறதுலாம் அந்த ஆமணக்கிளை ஒற்றடம் வந்து கொடுக்கும்போது நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு நல்ல அந்த கழுத்துக்களை வந்து நல்லா அசைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையா தென்காசிலேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இந்த ஸ்டிஃப்னஸ் அங்கே இருக்கக்கூடிய மசில் ரொம்ப வீக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேரு என் பேரு வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சங்கீதா

சரி விரல் எல்லாமே அவங்களுக்கு வீக்கமா இருக்கு கால் மூட்டு நீட்ட வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு சரி ஓகேமா வேற எதுக்காவது மருத்துவ முறைகள் எடுத்துக்கறாங்களா சுகர் பிரஷர் அந்த மாதிரி ஆ இல்ல சுகர் இருக்கு சரி ஓகேமா இப்போ இந்த மாதிரி பைப் ப்ராப்ளமும் இருக்கு சரி ஓகேமா மோஷன் انا ஃப்ரீயா தான் போறாங்களா ஆஹா இல்லங்க மோஷன் வந்து ஒரு என்னால ஒரு வாட்டியான மாதிரி தான் போறாங்க சரி ஓகேமா இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு உடல்ல வந்து எல்லா மூட்டுகளையுமே நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கை சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள்லையும் வலிகள் இருக்கும் வீக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு அந்த மூட்டுகள் வந்து நமக்கு வந்து முடங்கி போய் நமக்கு வலிகளை வந்து விடும் இப்போ சொன்னீங்க பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கு மோஷன் வந்து சரியா போகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பே பேஸிக்கான காரணம் வந்து மலச்சிக்கல் தான் நமக்கு இந்த முடக்குவாதம் வாத நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் நல்லா மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே அந்த பயல்ஸ் தொந்தரவுகளும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்குமா இப்போ அந்த மூட்டுகளுக்கு மூட்டு வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும் இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்போது நமக்கு குளிர்காலங்கள் இந்த பனிக்காலங்கள் இந்த மாதிரி வந்து வரும்பொழுது அந்த சில்நசத்தோடந்து நமக்கு அங்கே மூட்டுகளில் வந்து வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் தொந்தர்கள் வந்து குறையிறதுக்கு நார்மலாக பவளமலி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கிக்கலாம் ட்ரையாக வந்து கொடுப்பாங்க அதை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்போ ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சில் ஒரு பங்கை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த பவளமல்லி இலை அந்த பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு ஐம்பது எம்எலா நல்லா சுண்டி காய்ச்சினதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பவளமல்லி இலை கஷாயம் மட்டும் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வரட்டும் உங்களுக்கு அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுகளில் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பாரிய ஃபேக்டர் ஆன்டிசிசிபி ஏஸ்வடைட்டர் இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம முறையாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி மோஷனும் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நார்மலாக திருபலா சூரணம் பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நைட் நைட் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்க சொல்லுங்கள் மோஷனும் ஃப்ரீயாக போகும் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதமும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த பவளமில் இல்லை கஷாயம் எடுக்கும்போது இந்த முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஆட்டோமெண்டிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு நாட்பட்டு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொமட்டா டார்த்திரைட்டிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது அதே மாதிரி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஃபேக்டர் ஆன்டிசிசிபி இதெல்லாமே வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து வழி மாத்திரைகளோ இல்லை ஸ்டீராய்டு டேப்லெட்ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்காம ஒரு குறிப்பிட்ட காலில இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நம்ம நார்மல் பண்ண முடியும் இப்போ நீங்க ஆரம்ப நிலையில் சரியா கவனிக்கல அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம மூட்டுகளை ஃபுல்லாகவே வந்து முடக்கி அந்த எலும்புகளுடைய ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தஞ்சாவூர்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் ஆல்ரெடி எடுத்த அந்த ரிப்போர்ட்ஸோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா நீங்கள் பயப்பட தேவையில்லை இல்லை ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பீட்டு என்ன

ரொம்ப அதிகமான இருக்கு ஹீட் ரொம்ப இருக்கு அதிக பழம் எல்லாம் நிறைய சாப்பிட்டான்னா சைனஸ் தொந்தரவு அதிகமாயிடுது மேம் சரி கடலுக்கு மேல பூர்வத்தாண்ட எல்லாம் வலிக்குது தலை தலை உச்சி தலைக்கு பின்னாடி இல்லாம மண்டை எல்லாமே வலிக்குது மேம் சரிங்கம்மா இதோட சந்தேகத்தை நம்ம தொடர்ந்து பாக்கலாமா இப்போ நேர் கால் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசாகுது சைனஸ் பிரச்சனை அதிகப்படியாக இருக்கு பழங்கள் சாப்பிட்டாலே அதிகமா இருக்கு தலைகள் எல்லாம் பாரமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது உடல் உஷ்ணமும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அது மாதிரி ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க பாடி ஹீட் வந்து அதிகமா இருக்கனால ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சளி தொந்தரவு சைனஸ் தொந்தரவு வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ சைனசைட்டிஸ் பீனிசம் இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேசிக்காக வந்து நமக்கு உடல் உஷ்ணம் மூல சூடு உடலில் வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத தொடர்ந்து தான் நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளமே வந்து ஏற்படுது இப்போ மூக்கிலேருந்து வந்து நீர் வடியுது தும்மல் ஏற்படுது இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் வந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கும் இப்போ நார்மலாக ஒரு ஹீட்டான உள்ள இடத்துல நார்மல் வாட்ரு வந்து நம்ம ஊற்றுறோம் அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு மூளை சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக தலைக்கு குளித்தாலோ இல்லை சில்லுன்னு ஏதாவது வந்து உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டாலோ இப்போ சொல்ற மாதிரி நீர் காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்போது அது வந்து நமக்கு அப்படியே வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து கோழைகளாக வந்து சேர ஆரம்பிக்குது உடல் உஷ்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த தலைப்பகுதிகளில் அந்த காற்று அறைகளை இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் சைனசைட்டிஸ் திரும்ப திரும்ப நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் இப்போ உஷ்ணத்தை வந்து குறைக்காம நம்ம வந்து திரும்ப நீர் சார்ந்த உணவுகள் இப்போ வந்து ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹீட்னால நமக்கு அப்படியே வந்து உள்ள வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் இப்போ ஃபால் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ இருபத்தைந்து வயது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நமக்கு பல காரணங்களால் நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து ஏற்படலாம் இப்போ சொன்னீங்க ஃப்ரண்டில் வந்து எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ ஆண்களுக்கு ஏற்படுற மாதிரி அந்த பால்னஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக இருக்கா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தொடர்ந்து அந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பேசிக்காக நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப அனிமிக்காக இருக்கும் உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நமக்கு சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆக ஆரம்பிக்கும் இப்போ உடல் உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னாவே நீங்கள் சைனஸ்க்கு ஹேர் ஃபால் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் குளியல் வந்து எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து கொ க குறைஞ்சி நமக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இல்லை வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் குளியல் வந்து வெந்நீர் இளம் சூடான தண்ணியில் வந்து

தலைப்பகுதிகளில் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உடல் உஷ்ணமும் குறையும் நமக்கு ஹேர் ஃபாலும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்குது ஏதாவது பொடுகு தன்மைகள் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இப்போ சைனஸ் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த அகத்தியிலையும் அந்த வெந்தயம் சேர்ந்து அந்த இது வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் இது ரெண்டுமே வந்து பண்ணும்போது உங்களுக்கு உஷ்ணம் குறைஞ்சு ஹேர் ஃபாலும் குறையும் உள்ள இருக்கிற சளி வந்து கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும் இது கூட நார்மலா உள்ளுக்கு அப்படின்னு பொழுது நீங்க திப்பிலி மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அது கூட வந்து அதிமதுரம் சிச்சரத்தை இது மூணும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ திப்பிலி வந்து இப்போ ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அதிமதுரம் சித்திரத்தை இது எல்லாமே சாம அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு தேனில் குழச்சி நீங்கள் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டே வாங்க உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து நல்லாவே வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் கூட வாரம் ஒரு இரண்டு முறையாவது வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஹாட் வாட்டரில் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி துளசி இதுக்கப்புறம் நொச்சி இலை அதுக்கப்புறம் எலுமிச்சம் பழத்தோட விதை மஞ்சள் தூள் இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டு ஒரு வீக்லி டுவைஸ் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த சைனஸ் தொந்தரவு வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ் பீனிசம் டஸ்ட் அலர்ஜினால ஏற்படக்கூடிய தொந்தரவுக்கு உள்ளுக்கும் வந்து ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்காகவும் வெளி வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்போது ஒரு குறிப்பிட்ட காலவே நமக்கு வந்து நார்மலாக இருக்கும் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இப்போ தும்மல் ஏற்படுது இல்லை டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா அப்பப்போ மட்டும் அந்த அலர்ஜி வந்து குறையிறதுக்கோ இல்லை வந்து மூக்குலேருந்து வந்து தண்ணி வடிகிறது இல்லை வந்து தும்மல் அடுக்கு தும்மல் ஏற்படுறது வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே அதுக்கு பேசிக்கான காரணம் அந்த பித்தத்தை வந்து குறைச்சிட்டு உள்ளே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோழிகளை வந்து வெளியேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் பண்ண வேண்டாம் நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதோட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவண்ணாமலையிலேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இப்போ சொன்ன மாதிரி அந்த பித்தத்தை வந்து சமப்படுத்துறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு ரெண்டுமே வந்து பை சைனசைட்டிஸாக இருக்கட்டும் இல்லை ஹேர் ஃபாலாக இருக்கட்டும் இது ஹார்மோன் இமர்ஸ் தொடர்ந்து ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து

அந்த இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவு தொடர்ந்து நமக்கு ரெண்டு கால்கள்லேயும் நமக்கு வந்து வழிகள் வந்து ஏற்படுறது இல்லை நமக்கு தை மசில்ஸ் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைகளில் வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் தொடர்ந்து நின்று வந்து நார்மலாக சமையல் பண்ணும்போதே நமக்கு வலிகள் இருக்குது தொடர்ந்து நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி ரெஸ்ட்டில் இருந்துட்டு எந்திரிக்கிறோம் இப்போ தூங்கி எந்திரிக்கும்போது வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடுப்பு எலும்புகளில் நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டுருக்கலாம் தொடர்ந்து தான் இந்த மாதிரி நமக்கு கால்களில் வலிகள் ஏற்படுறது இது எல்லாமே இப்போ அப்பப்போ வலி குறைகிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கக்கூடாது அந்த இடுப்பு எலும்புகள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம சரி பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் எடுத்தீங்க அப்படின்னா தான் திரும்ப திரும்ப உனக்கு அங்கே உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இலை வந்து எடுத்துக்கலாம் அதாவது புளிய மரத்தோட இலை வந்து எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து பாயில் பண்ணி அந்த புளி இலை அந்த இலை வந்து தண்ணி ஊற்றி அந்த பாயில் பண்ணுறத வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிட்டு அந்த இடுப்பு பகுதிகளில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே இங்கே நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நீர் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜு நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிருக்குது ஸ்டிஃப்னஸ்ஸு இதெல்லாமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த புளியிலேயே வந்து தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நைட் நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து வாஷ் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து வழிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் போக போக அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு மறுத்து போகிற தன்மைகள் இருக்கும் நார்மலா ஸ்டெடியா நார்மலா நிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லை ஒரு பத்து ஸ்டெப் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு பேலன்ஸ் இல்லாமல் கால் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் இப்போ நான் சொன்ன அந்த புளியில அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஆனால் ப்ராப்பராக வந்து உள்ளுக்கும் மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருவண்ணாமலையிலே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு முதுகு தண்டு பகுதிகளில் கழுத்தெலும்புகளில் நடு எலும்புகள்ல இடுப்பு எலும்புகள்ல ஏற்படக்கூடிய இந்த வாத நோய்கள் சகனவாதம் தண்டகவாதம் இந்த ஸ்பான்லோசிஸ் சர்விகல் ஸ்பான்லோசிஸ் எலும்பு தேய்மானங்கள் இந்த மாதிரி உள்ள சிகிச்சை இதுக்கெலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ வந்து கொடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் வந்து தேய்மானங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரு எலும்புகளோடு இன்னொரு எலும்புகள் வந்து அழுத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு சுத்தமாக வந்து கால்கள் வந்து நிற்கவே முடியல மருத்து போகிற தன்மைகள் இருக்குது அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணுங்கிற அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக அந்த பற்று வகைகள் ஒற்றை முறைகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்போது திரும்ப நமக்கு ரெஜுனேட் ஆகி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும் அந்த வழிகள் வந்து தொடர்ந்து ஏற்படாம வந்து இருக்கு அதனால நீங்க பயப்பட தேவையில்லை உங்க மருத்துவ ஆலோசனைகளை நீங்க வந்து பெற்றுக்கலாமா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாத்தீங்க அப்படின்னா நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமா வந்து நூற்றி ஐம்பது வருடங்களா அந்த மாதிரி நமக்கு தண்டு வட பகுதிகளில் ஏற்படக்கூடிய எலும்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கு மூட்டுகளில் ரொமாட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் எல்லா எலு மூட்டுகளுமே வந்து பாதிக்கக்கூடிய அந்த வாத நோய்களுக்கு நம்ம அந்த வாதத்தை வந்து சமப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் கொடுத்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக அந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை வந்து நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நீர் வந்து நமக்கு கோத்துட்டு இருக்கிறது அதெல்லாம் வெளித்தல்றதுக்கு நம்ம ஒற்றட முறைகள் பற்று முறைகள் வறுமை சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட காலிலேயே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் நேர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்து